ஹாய் ஹலோ லர்னர்ஸ், இந்த வீடியோவில் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் எனர்ஜி ஐலாண்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாம். இது எந்த நாடு உருவாக்குனாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியோட யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா எல்லா பொருட்களையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா மின்சாரத்தில் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு சைடு மின்சாரத்தோட தேவை அதிகமாகிட்டே இருக்குது, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவை எதனால் இன்னும் அதிகமாக போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ பெட்ரோல் விலை உயர்வு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட அந்த இருப்புத்தன்மையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு மட்டும்தான் இந்த பெட்ரோல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அப்படி ஆணுச்சுன்னா என்ன ஆகும்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே என்னவா மாறுவாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்க்கு மாறுவாங்க. அப்படி மாறினாங்கன்னா எதுக்கு தான் கண்டிப்பாக வருவாங்கன்னா எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் வருவாங்க. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பார்க்கலாம், நிறையா எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூட்டர்ஸ் இதெல்லாம் இப்போ நீங்கள் நம்மளோட ரோடுகள்லேயே பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னும் எதிர்காலத்தில் என்ன அதிகமாக போகுதுன்னா எலக்ட்ரானிக் கார்ஸ்லாம் வந்து என்ன ஆகுனா வரப்போகுது. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கை யூஸ் பண்ணி வரக்கூடிய கார்கள், ஸோ இப்படி வந்துருச்சுன்னா என்ன ஆகுனா இந்த எலக்ட்ரிசிட்டியோட தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்காக ஒரு சில நாடுகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முன்னேற்பாடாக சில முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு ஃபஸ்ட் எனர்ஜி ஐலண்ட். இப்படி ஒரு ஐலண்டை செயற்கையாக உருவாக்க முயற்சி எடுத்திருக்க நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க் அப்படிங்கிற நாடு தான். நார்த் சீல வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த எனர்ஜி ஐலாண்டை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. இந்த எனர்ஜி ஐலாண்டில் இதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் காண்டினென்ட்டில் ஒரு 10 மில்லியன் வீடுகளுக்கு இதனால் நன்மை பயக்கும். இந்த ஐலாண்டு எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஃபுட்பால் கிரவுண்ட் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த சைஸுக்கு இந்த ஐலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐலாண்டை உருவாக்குறதுக்காக எவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210 பில்லியன் டேனிஷ் கிரவுன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க. இதை வந்து யூஎஸ் டாலர்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோனா 33.9 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸாக அதோட வேல்யூ இருக்குது. இந்த இடத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், டிரான்ஸ்மிஷன், லிவிங் குவார்டர்ஸ், அப்புறம் போர்ட்டெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி ஐலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போருந்து ஆப்ரேஷனுக்கு வரப்போகுது அப்படின்னா 2033லேருந்து இது வந்து ஆப்ரேஷனுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு எனர்ஜி ஐலாண்டையும் உருவாக்குறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எங்கே எடுக்கிறாங்கன்னா பால்டிக் சீல இன்னொரு ஒரு எனர்ஜி ஐலாண்டை உருவாக்குறதுக்கான முயற்சிகள்லாம் நடக்குது. இது எல்லாமே எதுக்காகனா எதிர்காலத்தில் இந்த மாதிரி மின் தட்டுப்பாடுலாம் இல்லாமல் மக்கள் நல்லபடியாக வாழ்கிறதுக்கான முயற்சிகளை என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா நாட்டு கவர்மெண்ட்டும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா மின் தடை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஓகே, இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட கண்டினியூ பண்ணலாம். பாய், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.